என்னோட முதல் மேடை நாம் தமிழர் மேடை இன்னைக்கு தான் ஏறுறேன். சுற்றி பார்க்குறேன் மகளிர் அரங்கம் ஃபுல்லாக மகளிர் பயங்கர புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஒரு கல் குடிச்ச நரி மாதிரி இருக்குது. இப்போ அண்ணன் உமாயின் அண்ணன் கேரலின் பிரகலதா அன்பரசி அனிதா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிரபு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக கனவு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் வந்து நிகழ்த்தியிருக்கீங்க, துவங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இங்கே வயசில் என்னோட பெரியவங்க இருக்கீங்க, அரசியல் அனுபவத்தில் என்னோட பெரியவங்க இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நாம் தமிழரில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. ஏன்னா ஐடல் வர்ஷிப்னு சொல்லுவோம், தனி மனித வழிபாடு, சுய சிந்தனை, இதெல்லாம் கொண்டு கொள்கைக்காக மட்டும் கூடி இருக்கிற ஒரு பெண்கள் கூட்டம் இது. உங்களுக்கு நான் புதுசாக என்ன வந்து கடத்த போகிறேன் ஒன்றும் இல்லை. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒரு டெமோகிராஃபிக்ஸ் பேசலான்னு பார்த்தேன். 8 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில், அதில் 5.8 கோடி வந்து வாக்காளர் உள்ள வாக்களிக்கக்கூடியவங்க. அதில் 51% பெண்கள், 49% ஆண்கள், 2% பெண்கள் வந்து கூட வாக்களிக்கிறது. நம்மளோட அரசியல் வரலாற்றை எப்பவுமே மாற்றுறது பெண்களோட வாக்கு தான். அப்படியாப்பட்ட பெண்களை வந்து அவங்க கிட்ட நம்மளோட அரசியலை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். யாரால் சேர்க்க முடியும்? பெண்களால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம இங்கே இருக்கோம். அரசியல் அப்படிங்கிறது வந்து வீட்டிலேருந்து துவங்குது. நான் நிறைய பேசணும்னு சொல்லி நினச்சேன், எல்லாத்தையும் பேசி உடச்சிட்டிங்க. நான் என்ன பேசுதுன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியவே இல்லை. பாண்டிச்செல்வி தற்சார்பு பொருளாதாரம் பேசணும்னு நினச்சேன். வீட்டில் துவங்கி காலையில் மூஞ்சி கழுவுற தண்ணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, பற்பசையிலேருந்து, சோப்பு சீப்பு கண்ணாடி, உள்ளே போடுற சோறு காய் கனி, தற்சார்பு பொருளாதாரம் பற்றி பேசலாம்னு நினச்சேன். எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஸோ என்ன எனக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அரசியல் வந்து வீட்டிலேருந்து துவங்குது. வீட்டோட நிர்வாகி, வீட்டோட தலைமை, வீட்டை நிர்வாகித்து வீட்டோட தலைமையாக இருக்குது ஒரு பொண்ணு. நம்மளால் அது நம்மளால் தான் அதை பண்ண முடியும். நம்மளுக்கு தான் அதுக்கான புரிதல் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலக சந்தை, உலக பொருளாதாரம், உலக பொருளாதார முதலீடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உலகத்தோட ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு பொருளாதார முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், தமிழ்நாட்டோட ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்க ஒருவரோட வயிற்றில் போகிற சோரை பாதிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இந்த அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், எல்லாத்தையும் தாண்டி உலக அரசியல், உலக வர்த்தக முதலீடு, இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளை நம்ம மெருகேற்றிட்டு நம்மளோட, நான் இப்போ சொன்னேன்ல 51% பெண் வாக்காளர்கள், அவங்களிடம் கொண்டு போய் நம்ம அதை சேர்க்கும் பொழுது நமக்கான அரசியல் நம்ம பக்கம் திரும்பும். அதுக்கு முதல் நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான பட்டறைகள் வந்து நமக்கு உதவும். நம்மளை வந்து இதுக்கு தயார் பண்ணும். இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஹுமாயூன் அண்ணன் வந்து இந்த பட்டறை பற்றி எனக்கு அழைச்சி சொன்னாங்க, தங்கச்சி நீ யோசிச்சு பாரு, ஒரு 100 பெண்ணுங்க ஒரு ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், 100 பொண்ணுங்க நாம் தமிழர் பொண்ணுங்க போயிட்டு போராட்ட காலத்தில் நிற்கிறோம், எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தொலைக்காட்சி விவாதத்தில் போய் ஆம்லிங்க்கு ஒரு ஒரு ஆண் இருக்க இடத்துல ஒரு பெண்ணோட உட்காறோம், இல்லை வந்து எப்போவுமே ஒரு பெண்ணை நம்ம தொலைக்காட்சி விவாதத்துக்கு அனுப்புகிறோம், பிரச்சார மேடைகளில் வந்து 10 ஆண் இருக்க இடத்துல 10 பெண் வந்து பேசுகிறோம், எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டு இருக்காரு அலைபேசியில் என்கிட்ட. எனக்கு வந்து காட்சியாக ஓடிட்டுருக்கு, எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு ஓடிட்டுருக்கு. அப்போ எனக்கு தோணுது ஒன்று தான், ஒரு ஒரு காணொளி ஒன்று நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம நாம் தமிழர் பொண்ணுங்க நம்ம இந்த காணொலியை கண்டிப்பாக பார்த்துருப்போம். விடுதலை புலிகள் இராணுவத்தில் வந்து ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு நிகரானா வெறும் உடை மட்டும் சொல்லலை, உடை நடை உடை பாவனை, ஆண்களோட வாழ்க்கை முறை சொல்லலை, ஆண்களுக்கு நிகராக ஆயுதம் ஏந்தி 50 ஆண்கள்னா 50 பெண்கள் அங்கே நின்று போரிடுறத நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது நார்மலாக எல்லாருக்கும் எப்படி இருக்கும், பெருமையாக இருக்கும், வியப்பாக இருக்கும், பாருங்களேன் ஆஹா ஓஹோ எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் வேற எந்த பெண்கள் மேடையில என்னால் இந்த விஷயத்தை சொல்ல முடியாது, நாம் தமிழர் பெண்கள் மேடையில் மட்டும்தான் சொல்ல முடியும். இதோடு சேர்ந்து நமக்கு ரெண்டு விஷயங்கள் தோணும். என்னன்னா, ஒன்று ஆசை, இன்னொன்று ஏக்கம். பேராசை ஏக்கம் தோணதில்லைன்னு சொல்லுங்க, அவசியம் தோணி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 40 தொகுதி 20
போர் தயாராகிடுச்சு, போர்க்களமும் தயாராகிடுச்சு, நமக்கான ஆயுதத்தை அண்ணன் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம நம்மளை மெருகேற்றி இந்த பயணத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டியதுதான். மறுபடி வாய்ப்பை வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.